தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு கடந்த ஆண்டு முதல் பல்வேறு மாநிலங்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் திடீரென்று பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான அமர்வு இந்த கொள்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. குறிப்பாக பொதுமக்களிடம் இதுகுறித்து கருத்து கேட்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் எந்தவித கருத்து கேட்பும் நடத்தாமல் இதற்கு ஒப்புதல் அளித்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையை அடுத்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பெயர் கல்வி அமைச்சகம் என தற்போது அதிகாரபூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அரசிதழிலும் பெயர் மாற்றம் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இனி மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் கல்வி அமைச்சகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சராக ரமேஷ் பொக்ரியால் இனி செயல்படுவார் என்றும் கல்வித்துறை இணையமைச்சராக சஞ்சய் தோத்ரே செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.